மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வாழ்ந்த அந்த பகுதியில் ஒரு மனிதரை தவறுதலாக அடிக்கும் பொழுது அவர் மரணிச்சுறாரு. இப்போ ஊரில் வந்து அவரை பிடிப்பதற்காக வேண்டி அவரை கொலை செய்கிறதுக்காக திட்டம் போடுறாங்க. எப்படிப்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம்? சிறந்த ஒரு நல்ல ஒரு மனிதர். இப்போ இவர் எங்கே போகிறார்? உயிர் தப்பி எங்கே போகிறாரு? மதியனுக்கு போகிறார். மதியனுக்கு போனால் மதியனுடைய எல்லைக்குள்ளே போகிற நேரம் நல்லா கவனிச்சுங்க, அங்கே எல்லோரும் தண்ணியை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ ரெண்டு பெண்கள் தண்ணி எடுக்காமல் கொஞ்சம் தள்ளி இருக்கிறாங்க. அப்போ கேட்குறாங்க, கேட்ட பொழுது இப்படி தான் எல்லாம் முடிஞ்ச பிறகு எங்கள்ட டேன் வருமோ நாங்கள் எடுப்போம் அப்படின்னு சொன்ன பொழுது இவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க, உதவி செய்கிறாங்க. இப்போ மதியனில் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு யாரையுமே தெரியாது. ஊரை விட்டு வராங்க, யாரையுமே மதியனில் தெரியாது. இப்போ இவருக்கு என்ன செய்கிறனும் தெரியாது. அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்கிறான். இந்த நேரத்தில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபஸகா லஹுமா தும்ம தவல்லா இலல் லில்லி ஃபகால ரப்பி இன்னீ லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர் ஃபகால ரப்பி இன்னீ லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். இது ஒரு அற்புதமான ஒரு பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனை மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த உறுதியான ஈமானையும் மனிதனுடைய அந்த அல்லாஹ் மீது வைத்திருக்கக்கூடிய அபரிமிதமான ஒரு தவக்குலையும் எடுத்து காட்டுகிறது. அது பவர்ஃபுல்லானது, சாதாரண துவா இல்லை. அப்போ அவர்களுக்கு ஃபஸகாலஹுமா, அப்போ உங்களுக்கு தண்ணியை புகட்டிட்டு ஒரு நிழலு கீழே வந்து யோசிக்கிறார். இப்போ நம்ம மதியனுக்கு போனால் நமக்கு தங்குறதுக்கு வீடு இல்லை, என் தொழில் ஒன்றும் இல்லை, அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு வழி இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சூழ்நிலை என்ன? அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு வழி இல்லை, என்ன செய்கிறது? ஏதாவது ஒரு வழி கிடைக்கணும். ஒரு ஒரு கஷ்டமான சூழ்நிலை, யாரையுமே தெரியாது. அந்த நிலையிலும் இன்னொருவருக்கு உதவி செய்கிற மனசு இருக்குது. நமக்கே யாருமே தெரியாது, சும்மா போய் நம்ம ஏன் கஷ்டப்பட்டுக்கிட்டு? இல்லை, கஷ்டப்படுகிறார்கள். எந்த கஷ்டம் அது என்னோடு இருக்கட்டும், கஷ்டத்துக்கு உதவி செஞ்சு போட்டு அதுக்கப்புறம் ஒதுங்கி வந்து பிரார்த்திக்கிறாங்க. ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர், நீ எந்த நலவை என்பால் இறக்கினாலும் அந்த நலவின் பால் நான் தேவையுடையவனாக இருக்கிறேன். எந்த இப்போ எனக்கு எல்லாம் தேவையாதான், நீங்கள் எதை தந்தாலும், சாப்பிட்றதுக்கு அடுத்த நிமிஷம் ஒன்றுமே இல்லைண்டா அவனுக்கு ஒரு கோடி பெருசாக வழங்காது, ஒரு ரெண்டு திரகம் அவனுக்கு பெருசாக வழங்கும், ஒரு டீயை குடிச்சிட்டா கொஞ்சம் தெம்பாயிடலாம். அப்படி நிலையில மூசா அலைஹிஸ்ஸலாம் இருந்து தான் கேட்குறாங்க, ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். எப்படிப்பட்ட நபி, எப்படிப்பட்ட நபி! அப்போ இந்த நிலை அவருடைய வரலாறு அப்படி பின்னுக்கு தொடருது, ஆனால் ஆரம்பத்தில் இப்படித்தான் அவருடைய நிலை ஆரம்பிக்குது. ஊரில் இப்படி பிரச்சனை, ஊருக்கும் திரும்பி போக முடியாது, இந்த ஊரில் யாரையுமே தெரியாது, சாப்பிட வழியில் குடிக்க வழியில். ஆனால் அவருடைய எண்ணம் பிரார்த்தனை எப்படி இருந்தது? இந்த பிரார்த்தனையிலிருந்து முயற்சி ஆரம்பிக்கிறார்கள், பிரார்த்தனை செய்கிறாங்க. அல்லாஹ் இதுக்கு எப்படி பதில் சொல்லுவான் என்று அவர்கள் கனவுல கூட நினைக்கல. ரைட், இதை ஓதிட்டு இந்த துவாவை கேட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த ரெண்டு பெண்களில் ஒரு பெண்மணி வராங்க. ஃபஜாஅத்ஹு இஹ்தாஹுமா தம்ஷி அலா இஸ்திஹ்யா காலத் இன்ன அபி யதுஊக லியஜ்ஸியக அஜ்ரமா சகைத லனா فلما جاءه وقص عليه القصص قال لا تخف نجوت من القوم الظالمين. இது குர்ஆன் தான். அப்ப வராங்க அந்த இரண்டு பெண்களில், ஏற்கனவே அந்த பெண்ல ஒரு பெண்ணி பெண்மணி சொல்லிட்டாங்க, வாப்பா இவரை கூலி கேடுங்க அப்படினு. யா பத் இஸ்தஅஜிருஹு இன் கைர மன் இஸ்தஅஜர்தல் கவியுல் அமீன், அவரை கூலி கேடுங்க அப்படினு சொல்லி இந்த செய்தியை எல்லாம் வாப்பாட்ட சொல்லிட்டாங்க, அந்த மதியன் இருக்கக்கூடிய அந்த சாலிஹான மனிதர். அப்போ அவர் சொன்னார், அவர் சொன்ன செய்தி அந்த புள்ள அந்த அந்த யுவதி வந்து சொல்கிறாங்க வெட்கத்தோடு, ஃபஜா அத் யஹதாஹுமா தெம்ஷி அலஸ்தஹியா, வெட்கத்தோடு நடந்து வந்து சொன்னாங்க, நீங்கள் அந்த தண்ணீர் புகட்டியதற்காக கூலிதாரத்துக்கு வாப்பா கூப்பிட்றாங்க, கூலிதாரத்துக்கு வாப்பா கூப்பிட்றாங்க அப்படின்னு சொன்ன பொழுது இவங்க வராங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் போகிறாங்க. இப்போ அங்கே நடக்கிற சம்பவங்களுக்கு தெரியும், சொல்கிறாங்க அந்த அந்த மனிதர், அந்த ஊரில் மதியனில் இருந்த அந்த சாலிஹான நல்ல மனிதர் சொல்கிறாரு, நான் ரெண்டு மகளில் ஒரு ஆள் உங்களுக்கு கல்யாணம் முடிச்சு தரேன், ஊடும் இல்லை ஒன்றும் இல்லை. இப்போ மனைவி, முதலாவது மனைவி, அதே மாதிரி நீங்கள் 8 வருஷம் எனக்கு என்ன செய்யுங்க, ஆடு மேய்க்கிறதுக்கு நீங்கள் அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நான் முடிச்சு தரேன்.
அப்போ வேலையும் கிடச்சிருச்சு, தொழில் கிடச்சிருச்சு. அதனால் அவருக்கு மனைவி இருந்தால் பாப்பா விட்டுட்டு இருப்பாரா? அவருக்கு அது அவர் ஆடு மேய்ச்சி அல்லது அவர் தொழில் செஞ்சால் அவருக்கு ஊதியம் கிடைக்காமல் இருக்குமா? தொழிலும் கிடச்சிருச்சு. இப்போ ஒன்றுமே இல்லைன்ட்டு அவருக்கு தெரியும், யாருக்கு? அந்த ஊரில் இந்த மனிதருக்கு. அப்போ அவர் தங்குறதுக்கு இடம் கொடுத்து, மனைவி கொடுத்து, தொழில் கொடுத்துட்டு, இதெல்லாம் ரெண்டாக தான் கொடுத்தாரு. ஃபஸ்ட்டுக்கு அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? லா தஹஃப் பலமஜா ஒக்கஸ் அலையில் கசஸ். மூஸா அலை இஸ்லாம் வந்து அவர்கிட்ட சொல்கிறார், இப்படி தான் ஊரில் இப்படி பிரச்சனை ஆயிடுச்சு, இந்த மாதிரி நடக்குதுன்னு சொன்ன உடனே எல்லாத்தையும் கேட்டு போட்டு இவ்வளோ பெரிய வேலையை செஞ்சுட்டு வாரியான்னு அப்படி உடனே என்ன உள்ளத்தை போட்டு இன்னும் பதட்டத்துக்கு ஆளாக்க இல்லை. முதலாவது யாராவது ஒருத்தவங்க உங்கள்கிட்ட வாராங்கண்டா அவங்க என்ன சூழ்நிலையில் வராங்கன்னு புரிஞ்சுட்டு முதலாவது நம்ம ஆறுதல் வார்த்தையை தான் வெளிப்படுத்தணும். நல்ல மனிதருடைய வார்த்தை அதுதான். அவர் சொன்னார், லா தஹஃப், நீங்கள் கவலைப்படாதீங்க. லா தஹஃப்னா நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் பயப்படாதீங்க. நஜாத் மினல் கௌமி அல்லாலிமீன், அநியாயக்கார கூட்டத்திலேருந்து நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள். அநியாயக்கார கூட்டத்திலேருந்து நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க? பாதுகாக்கப்பட்டுறீங்க, பாதுகாப்பாக வந்து சேர்ந்துட்டீங்க. இப்போ இந்த செய்தி அந்த மனிதர் யார்? மதியனில் வாழ்ந்த அந்த மனிதர் யார்? ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம்னு சொல்கிறாங்க. அதுக்கு எந்த ஒரு சஹீஹான ஆதாரமும் கிடையாது. காலத்தின் அடிப்படையிலும் ரெண்டு பேரும் ஒரே காலத்தில் வாழ்ந்தவங்க இல்லை. அப்படி சொல்லப்படுற அனைத்து செய்திகளும் ஆதாரமற்ற கட்டுக்கதை. இது வேற ஒரு மனிதர். மதியனில் வாழ்ந்ததுனால மதியனில் தான் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க. ஆனால் இவர் வந்து ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அல்ல. எந்த ஒரு ஆதாரபூர்வமான செய்திலையும் அப்படி கிடையாது. வலிசானே, அதை மக்களை அப்படி உருவாக்கி சொல்லி சொல்லி அப்படி சொல்லிட்டாங்க, இது ஒரு சாலிகான நல்ல மனிதர் என்று தான் வருது. அதான் ராஜிகான சரியான கருத்து. ஹை, இப்போ நம்ம என்ன பார்த்தோம் இங்கே? மூசா அலைஹிஸ்ஸலாம், ரைட், அவர் உயிரை பாதுகாக்கிறதுக்காக மதியனை நோக்கி போகிறாரு. இந்த நேரத்தில் ஒரு உதவி செய்கிறாரு, அல்லாஹ்விடத்தில் நம்பிக்கையோடு இருக்கிறாரு. அடுத்த நொடி குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, ரப்பிட ஹைரை எதிர்பார்க்குறாரு. உடனே அவருக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குது, திருமணம் கிடைக்குது, வீடு கிடைக்குது, தொழில் கிடைக்குது, இப்படி எல்லா வசதிகளும், சாப்பாடு கிடைக்குது, தங்குறதுக்கு இடம் கிடைக்குது, தொழில் கிடைக்குது, வீடு கிடைக்குது, மனைவியும் கிடைக்கிறாங்க. அது நல்ல மனைவி. அவளை பற்றி வர்ணிக்கும் போது அல்லாஹ் எப்படி சொல்கிறான் அந்த மனைவி பற்றி? ஃபஜாத் விஹதாஹுமா தம்ஷி அலா ஸ்தஹயா, எப்படி வளர்த்திருப்பாங்க? வெட்கத்தோடு. பெண்களுக்கு அழகு வெட்கம், வெட்கத்தோடு அந்த பெண்மணி வந்தாள். அப்போ எப்படிப்பட்ட ஒழுக்கமான பெண்மணி, நல்ல குடும்பம், நல்ல தொழில், எதனால் கிடைச்சிது? இந்த துவா. அறிஞர்கள் சொல்வார்கள், யார்கிட்ட தொழில் வசதி இல்லை, வீடு இல்லை, அவ யார்கிட்ட பிரச்சனைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ இந்த துவாவை கேளுங்க, அடிக்கடி கேளுங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் துவாவை கேளுங்க, ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர், அடிக்கடி கேளுங்க. அப்போ எனவே இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹு தஆலா அவர் அல்லாஹ் மீது கொண்ட நம்பிக்கை முயற்சி, இதற்கு அல்லாஹ் வந்து அவருடைய திட்டத்தை எப்படி அமைக்கிறான் என்று சொன்னால், அவருக்கு அவர் நினைச்சிருப்பார் என்ன? அவர் நினைச்சிருப்பார் என்ன? அடுத்த நொடி ஒரு கவளம் சாப்பாடு கிடைச்சா போதும், அவர நினைப்பு அப்படி தான். பொதுவான மனித புத்தி வச்சிடும், பொதுவான புத்தி. இப்போ அடுத்த நொடி எனக்கு சாப்பாடு கிடைச்சா போதும், ஏதாவது தங்குறதுக்கு இடம் கிடைச்சா போதும். இந்த அளவு அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டார். அல்லாஹுடைய திட்டங்கள் அப்படித்தான், அல்லாஹுடைய திட்டங்கள் அப்படித்தான். நாங்கள் யாரெல்லாம் எனக்கு இதைத்தாண்டு கேட்போம், ஆனால் இதுதான் கிடைக்கும் என்று சொல்லி நாங்கள் நினச்சிட்டு இருப்போம். அல்லாஹ் சொல்கிறான், எங்களோட வழிகளை நாங்கள் அவர்கள் திறந்து கொடுப்போம், எல்லா வழிகளையும் உதவி செய்வோம்.